ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷன் தக்ஷி. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி ரசம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அன்பான ரெக்வஸ்ட், இது வரைக்கும் நம்மளோட தக்ஷன் தக்ஷி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் நாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை இப்போ ஊற விட்டுடலாம். புளி நரம்புற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஊற விட்டுடுங்க. இப்போ நாம் ரசம் செய்கிறதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மல்லியோட வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ மல்லி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 இனுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வறுத்துடலாம். கருவேப்பிலை நல்லா சுருங்கி வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும். ரசத்துக்கு காயம் ஆட் பண்ணணும். காயம் துண்டு உங்ககிட்ட இருக்குன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பொடி தான் ஆட் பண்ண போகிறேன், மசாலா அரைக்கும் போது ஆட் பண்ணிப்பேன். பாருங்கள், இப்போ கருவேப்பிலை நல்லா சுருங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்துகிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது கூடவே ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கை வச்சு தக்காளியை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இது போல் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் புளி ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, அதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது கூடவே ஆட் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் 1 தேங்காயோட தண்ணியை தான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் தண்ணி ஆட் பண்ணும்போது ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம மசிச்சிடலாம். எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க, இல்லைனா மிக்சியில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் ரசம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணிக்கிறேன். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். அது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு புரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 வத்தலை துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ பூண்டை நான் உரலில் வச்சு இடித்து வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிடலாம். 5 பல் பூண்டு, அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, பூண்டு வாசனை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம புளி தக்காளி எல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல மசாலா, அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பொடியை நாம் ரசத்தில் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் வேக வச்சு மசித்து வச்சுருந்தோம்ல பாசிப்பருப்பு, அதை ஆட் பண்ணிடலாம். பாசிப்பருப்பு நல்லா மையாக கடைஞ்சி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மையாக கடையலை அப்படின்னா குற குறன்னு இருக்கும், அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா கடைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ நாம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே ரசத்துக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே தண்ணி ஆட் பண்ணிட்டேன் தக்காளி கூடவே, அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணலை. இப்போ நம்ம ரசம் நொர பொங்கி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிடலாம். இப்போ நல்லா நொர பொங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிடலாம். ரசம் நொர பொங்கி வரணும், அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். கொதிச்சிருச்சு அப்படின்னா டேஸ்ட் இருக்காது, ஸோ கொதிக்காமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரசம் ரொம்பவே திக்காக இருக்குது, ரொம்பவே வாசனையாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் கத்தரிக்காய் ரசம், பருப்பு வேக வைக்காமல் எப்படி ரசம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான மணமணக்கிற ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தக்ஷன் தக்ஷி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.